நீங்கள் தேவனோடு இணைக்கப்படாதவர்களாய் இந்த செய்தியை கேட்கும்போது அது உங்களுக்கு பலிக்காதுன்னெலாம் சொல்ல மாட்டேன், அது உங்களுக்கு பலிக்கும். அது என்ன செய்யும், உங்களை தேவ சமூகத்துக்கு கொண்டு வந்துடும். ஆனால் வரும்போது ஆவியானவர் ஒன்று சொன்னார், நீங்கள் தேவ சமூகத்தில் இல்லாமல் ஒரு செய்தியை கேட்டால் உங்களுக்கு ஒரு செய்தி கிடைக்கும், ஆனால் அவரோடு இணைஞ்சு ஒரு செய்தியை கேட்டால் அதுலேருந்து 10 செய்தி உங்களுக்கு கிடைக்கும். எத்தனை பேர் தேவனுடைய பிரசன்னத்தை அமர்ந்திருக்கிறோம் என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்கள்? ஆமென். வி ஆர் இன் த பிரசன்ஸ் ஆஃப் த லார்ட். ஸோ அந்த நினைவு, அந்த மனநிலை மிகவும் அவசியமானதாக இருக்கிறது. ஏனென்றால் அந்த மனநிலை மாத்திரம்தான் உங்களை தேவனோடு இணைக்கிறது. ஸோ தேவன் இருக்கிறாரா என்பது கேள்வி அல்ல, தேவன் இருக்கிறதை நான் தெரிந்து வைத்திருக்கிறேனா என்பதுதான் முக்கியமானது. ஸோ தேவனுக்கு மிகவும் பிரியமானவர்கள் அவர் வந்திருக்கிறதை முதலாவது கண்டுபிடிக்கிறார்கள், மற்றவர்கள் எல்லாம் அடுத்தடுத்து கண்டுபிடிக்கிறாங்க. யோவான் சனவன் சொன்னான், நீங்கள் அறியாத ஒருவர் உங்கள் மத்தியில் இருக்கிறார். ஸோ தேவனுடைய சமூகத்துக்கு நீங்கள் வரும்போது வெறும் வார்த்தையை கேட்கிற மனநிலையோடு மட்டும் நீங்கள் அமர்ந்திருக்கக்கூடாது, தேவனோடு இணைக்கப்படக்கூடிய ஒரு மனநிலையோடு இருக்க வேண்டும். மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் நேரடியாக தேவனுடைய வார்த்தை கேட்கிறதா இருந்தாலும் அல்லது லைவில் கேட்குறதா இருந்தாலும், முதலாவது யூ மஸ்ட் பி கனெக்டட் வித் த பிரசன்ஸ் ஆஃப் த லார்ட். தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் திங். தேவனோடு இணைக்கப்பட வேண்டும். நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், நீங்கள் தேவனோடு இணைக்கப்படாதவர்களாய் இந்த செய்தியை கேட்கும்போது அது உங்களுக்கு பலிக்காதுன்னெலாம் சொல்ல மாட்டேன், அது உங்களுக்கு பலிக்கும். அது என்ன செய்யும், உங்களை தேவ சமூகத்துக்கு கொண்டு வந்துடும். ஆனால் வரும்போது ஆவியானவர் ஒன்று சொன்னார், நீங்கள் தேவ சமூகத்தில் இல்லாமல் ஒரு செய்தியை கேட்டால் உங்களுக்கு ஒரு செய்தி கிடைக்கும், ஆனால் அவரோடு இணைஞ்சு ஒரு செய்தியை கேட்டால் அதுலேருந்து 10 செய்தி உங்களுக்கு கிடைக்கும். ஸோ தட்ஸ் த டிஃப்ரெண்ட். நீங்கள் மட்டும் கடவுளோடு இணைந்து ஒரு செய்தியை கேளுங்களேன், அந்த ஒரு செய்தியை கேட்டுக்கிட்டு இருக்கிறப்பவே உங்கள்கிட்ட 100 செய்தி தேவன் பேசிகிட்டே இருப்பார். அதுதான் தேவனோடு இணைந்து இணைக்கப்பட்டிருப்பது. ஸோ இங்கே நான் அதிகமாக விரும்புவது, அறிஞர் அண்ணாவின் பேச்சை கேட்பதற்கு ஒரு கூட்டம் இருந்தாங்க. எம்ஜிஆர் பேசுகிற கேட்குறதுக்கு, எம்ஜிஆர் பேசவே மாட்டார், ஆனால் அவரை பார்க்குற கேட்குற ஒரு கூட்டம் இருந்தாங்க, கலைஞர் கூட்டம் இருந்தாங்க. அந்த கூட்டத்துக்கும் நமக்கு என்ன வித்தியாசம்னா, என் அன்புக்குரியவர்களே, நாம் தேவனோடு இணைக்கப்பட்டு இங்கே அமர்ந்திருக்கிறோம். இது தேவனுடைய ஆலயம், தேவனுடைய பிரசன்னம். ஸோ ஆகவே இந்த பாடல் வேளையிலே நீங்கள் தேவனை வாயத்திறந்து பாடி ஆராதிக்க வேண்டும். அப்படி ஆராதிக்கும் போது என்ன நடக்குதுன்னா, உங்களுடைய இருதயம் திறக்கப்பட்டு இருக்கிறது. அப்போ தேவனுடைய வித்து என்கிற வார்த்தை விழுந்த உடனே உங்களுக்கு அது ரிசல்ட்டாக மாறிடுது, மற்றவங்களுக்கு அது செய்தி ஆயிடுது, உங்களுக்கு அது லைஃப் ஆயிடுது. கையை தட்டுங்க ஒரு தடவை இருக்கு. ஆமென். ஸோ எவ்ரி மெசேஜ் ஷுட் பிகம் அவர் லைஃப் ஸ்டைல் அண்ட் ரிசல்ட்ஸ் அண்ட் மேனிஃபெஸ்டேஷன். ஆவியில் இருப்பது நிலைப்பாடு. நீங்கள் பரிசுத்தமாகத்தான் இருக்கிறீர்கள், அதுதான் நிலைப்பாடு. நீங்கள் அதை ஒத்துக்கிறாட்டினாலும் ஒத்துக்கிட்டாலும் அதுதான் சத்தியம், அதுதான் நிலைப்பாடு. இதுதான் சார் என் நிலைப்பாடு அப்படின்றீங்களே, அந்த மாதிரி கர்த்தர் சொல்வார், நீ பரிசுத்தவான், இதுதான் என் நிலைப்பாடு, இப்போ நீ என்ன பேசணும் சொல்கிற பேசு அப்படின்னு. நான் உன்னை ஆசீர்வதிச்சிட்டேன், இதுதான் என் நிலைப்பாடு. ஆவியில் இருப்பது நிலைப்பாடு. இப்போ எதுக்கு பிரசங்கம் பண்ணுறோம், அந்த ஆவியில் இருக்கிற அந்த நிலைப்பாட்டை ஆத்மாவிற்கு கொண்டு வருகிறோம். அங்கே நிலைப்பாடு என்னவா மாறுது, உறுதிப்பாடாய் மாறுகிறது. ஆத்மாவில் உறுதிப்பாடு ஆனவுன்ன சரீரத்தில் வெளிப்பாடு ஆயிடுது. கையை தட்டி கொடுத்தவர் ஆமென். ஸோ என் அன்புக்குரியவர்களே, ஸோ தேவனுடைய சமூகத்தில் ஒரு 20 நிமிடம் அமர்ந்திருந்தாலும் அந்த பாடல் வேலையெல்லாம் அதெல்லாம் என்ன செய்யுதுன்னா, உங்களை வந்து உங்கள் இருதயத்தை திறக்கிறது. ஸோ ஆகவே பி கனெக்டட் வித் த பிரசன்ஸ் ஆஃப் த லார்ட். ஸோ தேவன் அங்கே இருக்கிறார், அதுதான் முக்கியமானது. அவர் இருக்கிறதை நீங்கள் புரிந்து கொண்டால் எல்லோருக்கும் கடந்து வருகிற செய்திகளிலிருந்து உங்களுக்கென்று தனிப்பட்ட வார்த்தைகள் புறப்பட்டு வரும், ரேமிக் வேர்டு. ஆகவே அன்புக்குரியவர்களே, அதை மிஸ் பண்ணிடுறாங்க. நீங்கள் தேவனோட கனெக்ட் பண்ணப்பட்டவர்களாய் நீங்கள் இருப்பீங்கன்னா
தவிர்க்கவே முடியல. ஒரு ஊருக்கு போயிருக்கிறீங்க, அந்த ஊரில் வந்து பெண்டிகாசல் சர்ச்சே இல்லை, அதாவது அபிஷேகத்தை அக்செப்ட் பண்ணுற சர்ச்சே இல்லை, ஒரு ட்ரெடிஷ்னல் சர்ச்சு தான் இருக்குது அப்படின்னா, நீங்கள் அங்கே போய் உட்காந்துருக்கீங்கன்னு வச்சுக்கங்களேன், அங்கே உங்கள்கிட்ட பேசுவார். நான் ரிசர்ச் சென்டரில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தப்போ வேறு வேறு இடங்களில் போடுவாங்க, சில இடங்கள்லாம் அது இருக்கவே இருக்காது, இந்த மாதிரி சர்ச்சே இருக்காது. சில கிராமங்கள்லாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், ஆனால் நல்ல ஆவியல் நிறைஞ்சு தேவனோடு இணைந்து போய் அமரும்போது இவர் வழியாக அப்படின்னு வரல, டக்குன்னு நம்மள்கிட்ட அவர் வழியாக பேசிடுவார். நீங்கள் அவரோடு தொடர்பில் இருக்கும்போது தான் எல்லா இடத்துலையுமே தேவன் பேசுகிற உணர முடியும். ஆக ரொம்ப முக்கியமான விஷயம், இயேசு கிறிஸ்து மறுபடியும் உயிர் தெழுந்த பிறகு வந்தபோது 12 சீசனும் அவர் தான் இயேசுன்னு கண்டுபிடிக்கல, ஆனால் யோவான் மட்டும் கண்டுபிடிச்சான் அவர் இயேசு அப்படின்னா. ஸோ அவருக்கு பிரியமானவர்கள் அவர் அங்கே இருக்கிறதை கண்டுபிடிப்பார்கள். ஸோ ரொம்ப முக்கியமானது, நிலைப்பாட்டில் நீங்கள் உறுதிப்பாடாக இருங்கள், சரீரத்தில் அது வெளிப்பாடாக என்ன செய்யும் வரும். ஆகவே என்ன சொல்ல வருவீங்க, பாட்டம் லைன் என்ன, வாட்ஸ் த மெசேஜ்? நீங்கள் ஆலய பிரகாரத்தில் நுழைந்த உடனே தேவனோடு இணைக்கப்பட்டவர்களாய் அமர்ந்திருங்கள். உங்கள் வாழ்க்கையை தலைகீழாய் மாற்றக்கூடிய ஒரு வார்த்தை எந்த நேரத்திலும் உங்களுக்கு புறப்பட்டு வரலாம். ஆமேன். அழகான 12 பாயிண்ட் இருக்கு. ஒரு மெசேஜ் சில நேரம் நம்ம லைஃப்பில் சாதிக்காததை ஒரே ஒரு ரேமிக் வேர்டு என்ன செஞ்சிடும், சாதிச்சிடும். ஆகவே பி கனெக்டட் வித் த ப்ரெசன்ஸ் ஆஃப் த லார்ட். கொஞ்சம் வலிமைப்பா, தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் திங். ஆமேன் சொல்வோம்.